ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவரும் இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழி நடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே,
எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணைமிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி. என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். யாக்கோப்பு 1:3. உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவரின் நன்மைத்தனத்தை உறுதி செய்வதற்காக, சோதிப்பதற்காக கடவுள் வைக்கும் தேர்வுக்கு பெயர் சோதனை. கண்களுக்கு புலப்படாத கடவுளை, தொட்டு உணர முடியாத கடவுளை இருப்பதாக ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை. உடல், உளவியல், பொருளாதார சோதனை மூலம் சோதிக்கப்படும் பொழுது நம்பிக்கை உறுதிப்பட வேண்டும். சோதனை கெட்ட செயல்கள், கெட்ட மனிதர்கள் வழியாக மட்டும் வராது. நமக்கு மிகவும் பிடித்த மனிதர்கள், பொருட்கள் மூலமாகவும் வரலாம். நம்மை குறித்த விழிப்புணர்வு, கடவுள் மீதுள்ள பற்றுறுதி சோதனைகளை வெல்ல செய்யும். சோதனையில் சிக்கிக்கொள்வதற்கு காரணம் பலவீனம் என பலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சோம்பேறித்தனமே பாவத்தின் நுழைவாயில். ஆன்மீக சோம்பல் மனிதனை அடியோடு அழித்துவிடும். சுறுசுறுப்பாய் இருப்பதால், நமக்கென பல கட்டுப்பாடுகளை வைத்துக் கொள்வதால், நேரத்தை திட்டமிட்டு செலவிடுவதால், நல்ல பண்புகளோடு வாழ்வதால் மன உறுதியோடு இருக்கலாம், சோதனை களத்தில் வெற்றி கொள்ளலாம். நாமஜபம். இயேசுவே, என்னோடு இருக்கும் உம்மோடு நிலைத்திருக்க வரம் தாரும். இயேசுவே, என்னோடு இருக்கும் உம்மோடு நிலைத்திருக்க வரம் தாரும். அன்
நீதி மயில் சுவை போ மெசியாவை உண்டு.